இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு வினை வினையோட பேக்கேஜோட தான் நம்ம வரோம். மனம் அது உருவம் எடுக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த உருவத்துக்கு சில செயல்கள்னு ஒன்று பண்ணுறோம், இந்த பிறவியில் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த செயல்கள், சம்பவங்கள், அதுக்குண்டான மனிதர்கள், அவங்கள சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டா? ஃபுல்லி ப்ரீ டிட்டர்மைண்ட், ஃபுல்லி. ஃபியூச்சர் எல்லாம் கூட எல்லா படமும் எடுத்து முடிச்சு வச்சாச்சுங்க. ஏதா ஏதா இல்லைன்னா உங்க அகந்தையால அதை ஒருத்தன் நினைச்சா, ஐ மீன் விசாரணை பார்வையால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னீங்க. பார்வையே அதான் கடைசி லைன் கொடுத்துருந்தேன்ல, குரு சந்நிதியில நடக்கிற விசார பார்வையால. இதோ இங்க கொடுத்துருந்தேன் பாருங்க, உள் பார்வையால் கடைசி அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க. உள் பார்வையால் உணர்ச்சி என்ன எழுச்சிகளை இவைகள் யாருக்கு என குரு சந்நிதியிலிருந்து விசாரிக்க கர்ம வாசனைகள் அழியும். ஸோ இந்த மாதிரி விசாரிக்கும் போது சம்பவங்களும் ஆல்ரெடி இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரீ டிட்டர்மின் பண்ணது கலைஞ்சி அவனுக்கு வந்து முக்திக்குண்டான நிலைக்கு அவனால செல்ல முடியுமா? அதான் முக்திக்கு அவனுக்குன்னு மொத்தம் சொல்லாதீங்க, முக்தி அங்கேயே சித்திக்கும். ஆக்சுவலா அததான் பார்த்தோம், நித்தமா முக்தி நிலை இதுன்னு ஒரு விசாரணையில ஆக்சுவலா முக்திங்க. அப்படின்னா நீங்க 24/7 பண்ணணும்ன்றதும் தெரியுது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்தோம், இந்த இந்த பகவானுடைய பாட்டுல என்ன சொன்னிருக்கார், வினை முதல் யார் என்று வினவி, அதுதான் விசாரம் பண்ணி தனை அறிய கர்த்தத்துவம் போய். நீங்க என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா, இப்ப வந்து உங்களுக்குள்ள வந்து எப்படி அது உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க, சும்மாதான் இருந்தேன், சும்மாதான் இருந்த இடத்துல ஏன் எண்ணங்கள் வரணும், எண்ணங்கள் வந்து நீங்க லேட்டா தான் உணர்ந்துருக்கீங்க. ஆக்சுவலா எண்ணங்களுக்கு முன்னாடி உருவங்கள் வந்துருக்கு உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இல்ல, அங்க வந்து பீஜ ரூபத்துல அங்க சுழல ஆரம்பிக்கும். நெருப்பு இல்லாம புகையாதுங்க, எண்ணங்கள்லாம் புகைதான். நெருப்பு வந்து உணர்ச்சி, பழைய அனுபவங்கள், அதுதான் வாசனைகள். வீணை முதல்ன்றது வாசனைகள், அதுக்கப்புறம் பேசுறத தான் நீங்க கவனிக்கிறீங்க. டப்பிங் எப்பவுமே படத்துக்கு பின்னாடி தான் பண்ணுவாங்க, படம் ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சுடுவான், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் எல்லாம் அடிக்கணும்னா கூட அந்த மியூசிக் டைரக்டர் அப்புறம் தான் பண்ணுவார். ராவா இருக்கும், நல்லாவே இருக்காது, படத்தை பார்க்கறதுக்கே சேர்க்காது, குதிரை வேகமா போடும், ஒரு சத்தம் இருக்காது, அங்க வந்து அவன் சண்டை போடுவான், ஒரு ஒரு எமோஷன் இருக்காது, உண்டான ஒரு ஒரு பீட்டே இருக்காது, மியூசிக்கே இருக்காது, எல்லாத்தையும் சேர்க்குது இல்ல. அந்த மாதிரி வந்து நான் வந்து ஆக்சுவலா வாசனைகள் வந்து எழும்போ, ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, ஞானி என்ன பண்ணுவார்னா, உணர்வு வந்து வாசனைகளா வாசனைகளா இருக்காது, வாசனைகள்னாலே நான் காம்பினேஷன், ஸோ வாசனைகள் இருக்காது, ஆனா உணர்ச்சிகள், உணர்ச்சி இருக்கும். அந்த உணர்ச்சியில சத்து உணர்ச்சி எதுன்னு அவருக்கு தெரியும், தூக்கம் மாறி இருக்கிற உணர்ச்சி சத்து உணர்ச்சின்னு அவருக்கு தெரியும், அது சோம்பேறித்தனம் இல்லைன்னு நல்லா தெரியும் அவரு. இது வந்து பொய்யான மன உடல் உணர்ச்சி உலக உணர்ச்சிகளை இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, மரத்து போன நபர் இருக்காருன்னு வாங்க ஞானிய, அவர் மரத்து போல பொய்மையை பொய்மைன்னு உணர்ந்து அதை இல்லாமையே பண்ணி வெறும் உணர்ச்சிகளுக்கு பெயரிடாமல் உணர்வு மயமா இருக்கிற பொருளான சத்துலேயே இருந்துகிட்டு இருக்கார். 24/7 அதுலயும் இன்னும் கிரேட்டா ரமண மகரிஷி என்ன சொல்லிட்டாருன்னா, ஆணோ பெண்ணோ இதுக்கெல்லாம் எதுவும் துறக்க வேண்டாம். அது என்ன பண்ணிச்சு, அது இன்னும் கேட்டா பலம் கொடுக்கும். ஒவ்வொரு உணர்ச்சியும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லயும் இதுலயும் எல்லாம் உங்க முகத்துல தெரியற கண்ணாடி தானே, உங்களையே காமிக்கிற கண்ணாடி தானே. உங்களுக்கு எழுந்துக்கிற உணர்ச்சி என்ன, உங்களுக்கு பர்டிகுலர் டைப்ல தான் நீங்க ரியாக்ட் பண்றது, வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறது எது, உங்களுக்கு நீங்க ஆட்பட்ட உணர்ச்சி தானே, கரெக்டா? இப்படி பேசினா அந்த வார்த்தை யூஸ் பண்ணா எனக்கு கோவம் வந்துடும், இப்படி பார்த்தா எனக்கு கோவம் வந்துடும், இப்படி அவமரியாதை பண்ணா எனக்கு கோவம் வந்துடும், இப்படி வந்தா நான் சந்தோஷம் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்களா தானே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த மாதிரி உணர்ச்சிக்கும் முன்னாடி போய் நிற்பாரு. இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஆன்ம ஞானம்னா என்ன நினைச்சுப்பாங்க, போக்கத்த வேலை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கான், அங்க போய் உட்காந்து 500 ரூபாய் சம்பாதிக்கலாம், 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம்,
ஏன்னா அவங்க புத்தி லெவல்ல தான், அவங்க உணர்ச்சி மயமா இருக்காங்க. They are compelled to think like this. They have taken themselves to be that body. அதனால அப்படிதான் ஞானியை கூட அவங்க எடை போடுவாங்க. இங்க உண்மை என்ன, அவருக்கு வந்து அதை கடந்து நிச்சயமா ஞானமா இருக்கிறது தான் இப்ப நம்ம இங்க பண்ணவும் சொல்லி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெற்று உணர்ச்சி சும்மாதான் இருந்தேன்றது உண்மையான சும்மா இல்லை, அது ஆக்சுவலா ஸ்டில்னஸ். அந்த ஐயா அங்கதான் ஒரு கேள்வி இருக்கு.